ஹாய், ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் என்ன அதிகமாக மோட்டிவேஷன் பண்ணி மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட வைக்குது. அதனால் பிறவாட்டி போட்டுக்கலாம் லைக் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. முதல்ல லைக்கை போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய தாய்மார்கள் வந்து கேட்டது என்னென்னா, ரோஸை எப்படி பாதுகாக்கிறது, ரோஸுக்கு எப்படி தண்ணி கொடுக்கறது, ரோஸுக்கு என்ன மாதிரி சாயில் வேணும், ரோஸுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இலையெல்லாம் கொட்டிருது, உதிர்ந்தது, குச்சியாக நிற்கிது, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய ஊர்களிலிருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரோஸ். ரோஸ்ன்றது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதுவும் சும்மா சாதாரண ஹிஸ்ட்ரியெலாம் இல்லை, ரிச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில், அதாவது 15th century பார்த்தீங்கன்னா, இது சைனாலையும் கிரீஸ்லேயும் ரோமில் தான் வந்து இதை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் நெல் மற்றதெல்லாம் பயிரிடுறோமோ அதே மாதிரி அவங்க ரோஸை வந்து அப்போ பயிரிட்டு இருந்தாங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் தெரியும். இந்த ரோஸை வந்து நார்மலா வந்து சண்டை போடுற காலத்துல அதிகமா அந்த ரோஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, பட் ஆனா அதிகம் பயன்படுத்தி. அது மட்டும் இல்லாம ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம வாசனை திரவியங்கள் அதிகமா ரெடி பண்றதுக்காக அந்த காலத்திலேயே இதை வந்து ரோஸை வந்து அதிகமா பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது யூனிவர்சல் ரொமான்ஸ் ஒரு சிம்பிளா மாறிடுச்சு. அதுதான் நம்ம ரோஸை பத்தி பாக்குறோம். ரோசஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்குது. அதில் வந்து மார்பிள், டபுள் டிலைட்டு, கூல் வாட்ரு, கிரேஸு, பிளாக் லேடி, ப்ளூ லேடி, எக்ஸ்பிரையர் ரோஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வந்து நம்மளோட கிளைமேட்டில் வளரக்கூடிய ரோசஸ் தான் இது இல்லாமல். அதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆப்ராக்கா டாப்ரா அப்படின்றக்கூடிய ரோஸ் தான். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மஞ்சள் மஞ்சளாக டாட்டாட்டாக இருக்கக்கூடியது, பார்க்கறதுக்கு சும்மா ரம்மியாக டைகர் மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான ரோஸ் தான். நீங்களும் ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. இது இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இந்த ரோஸ் வந்து பயிரிடுறாங்க. சோ இப்போ நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ரோஸ் ரோசஸ் இது வந்து வேர்ல்டு வைடா பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கக்கூடிய ரோசஸா இருக்குது. நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ரோசஸோட வெரைட்டி தான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போறது ரோஸை வந்து எப்படி நம்ம வளர்க்கணும், அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதோட முறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுல முதலான இது என்னன்னா பிளான்டிங். ஒரு ரோஸ் செடி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு மெத்தடில் வந்து அதை பிளான் பண்ணுவோம். என்ன சொன்னேன்? பட் அது ரோஸுக்கு ஒத்துக்கிட்டு தான் இல்லையா நமக்கு கணக்கு கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து செட்டில் தூக்கி போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணாமல் ரோஸ் செடியை பொறுத்தளவு அதுக்கான வெளிச்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் ரோஸ் செடியை வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாயில் வந்து நல்லா தண்ணி தேங்காமல் நல்லா ட்ரெயின் ஆகக்கூடிய இடமாக நீங்கள் தான் அதுக்கு வடிவமைச்சு கொடுக்கணும். இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து. ரோஸ் செடிக்கு வந்து நல்லா தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு பாட்டா இருக்கணும். அதுக்கான சாயலும் நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அதுக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய வந்து அப்படி வீசிக்கிறது திரு ரமேஷ், ஒரு வகையான தொட்டியெல்லாம் நம்ம இருக்கணுங்க. அது எப்படின்னா நீங்க மட்பாட்டா இருக்கலாம், வேற ஏதாவது நீங்க பாட்டில் கூட வைக்கலாம். நல்லா ஏர் சர்க்குலேஷன் எப்பவுமே போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரோஸ் செடி ரொம்ப அழகா வளருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வாட்டரிங். இந்த தண்ணி எப்படி செடிகளுக்கு, அது மெயினாக ரோஸ் செடிக்கு எப்படி தண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து கம்பல்சரி தண்ணி கொடுத்தே ஆகணும். அறிவில்லாதவனா இருந்தா நார்மலாக ரோஸ் செடி வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மக்கள் நீங்கள் நல்லா தொளிச்சு விடணுங்க. அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஃபங்கல் டிசீஸாக வந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரிங் வந்து கம்பல்சரி பிளான்ட் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசிங்க, அதாவது செடிகளுக்கு உரம் எந்தெந்த டயத்தில் கொடுக்கணும், அது எந்தெந்த முறையில் கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணும், அதை தான் பார்க்குறோம். ஸோ ஃபெர்டிலைசிங்கை பொறுத்தளவு நீங்கள் மார்னிங் சைக்கிள்லேயே கொடுக்கலாம். ஒரு பனிக்காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் சைக்கிள் கொடுக்கலாம். இப்போ நார்மலாக சம்மர் டைமில் அந்த மாதிரி எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைம் ஃபெர்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வாட்டர் நல்லா மாய்ச்ச லெவலில் வச்சுக்கணும். இந்த ஃபெர்டிலைசிங் கொடுக்கும் பொழுது ரோஸ் செடிக்கு தேவையான என்பிகேவாக கொடுங்க. எல்லாமே நீங்கள் முன்னு போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதுக்கு செடிகளுக்கு நல்லா பூக்குற செடியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவை பொட்டாசியம் நிறைய வேணுங்க. ஹை லெவலாக பொட்டாசியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது நார்மலாக வந்து இங்கே டிஏபி கொடுக்கலாம், இல்லை ரோஸ் மிக்சர் கொடுக்கலாம், போன் மீல் தாராளமாக கொடுக்கலாங்க. இந்த மூணு காம்பினேஷன் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது பூ நல்லா பூக்குறதுக்கும் செடி நல்லா ஹெல்த்தியாகவும் இலை நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ப்ரூனிங்க. நார்மலாக செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும், பட் ஆனால் பூவே நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் உங்கள் ரோஸ் செடி வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். ப்ரூனிங்கை பொறுத்தளவு எல்லாத்தையும் நம்ம வெட்டணும் அவசியம் இல்லை. அது கரெக்டான அந்த ஸ்டெம்மை பார்த்து எது ரொம்ப அதிகமான லென்த்து வளர்ந்துருக்குன்னு பார்த்து
அதை நீங்க நல்லா கிராப் பண்ணி விடுங்க. இந்த கட் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரூனிங் பண்ணும்போது எல்லா கிளை கணு எல்லாத்தையும் நீங்க அழகா நல்லா ட்ரிம் பண்ணி விடுங்க. இது வந்து நீங்க சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கால சூழல் எல்லாம் நிறைய பூ பூக்கிறதுக்கும் இலை நல்லா தழுத்து வர்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஒரு செடியோட ரொம்ப அதிகமான க்ரோத்துக்கும் ப்ளூமிங்க்கும் ப்ரூனிங்ன்றதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதனால மறக்காம எல்லா செடியுமே கட் பண்ணுங்க. மெயினாக ரோஸ் செடிக்கு பொறுத்தளவு அந்த கணுவுக்கு மேலே அதாவது ஒரு 4-5 inches கேப் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ரோஸ் செடியை நல்லா தழுத்து வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்ச்சிங். மல்ச்சிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சூரிய ஒளி மண்ணில் டைரெக்டாக படாமல் அதுக்கு மேலே இலைத்தலைகள்லாம் போட்டு ஒரு மூடாக்கு மாதிரி ஒரு அமைக்கிறது தான் வந்து மல்ச்சிங் சொல்லுவோம். இது தேவையில்லாத புல்லு புண்ணெல்லாம் முளைக்காமல் செடியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மாய்ச்சல் வந்து எப்போவுமே இருக்குங்க. இப்போ காலையில் ஊற்றுற தண்ணி ஒரு ஈவினிங் வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈரப்பு தான் எப்போவுமே இருக்கும். செடிகளுக்கு வேறு எதுவும் தேவையான தண்ணீரை அது வந்து அப்பப்போ எடுத்துக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத புல் புண் முளைக்கிறதுக்கு முளைக்காம இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அது ரோஸ் செடிக்கு வரக்கூடிய ஒரு பரம எதிரி யார் அப்படின்னா இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் தான். நம்ம கண் எப்பவுமே ரோஸ் செடியை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பூச்சி வந்துறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் கேப் விட்டுட்டீங்கன்னா மொத்த செடியை வந்து ஆக்குமே பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து அது செடியில் நீங்கள் கவனிங்க. ரோஸ் செடிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான எதிரி யார் அப்படின்னா இந்த அபீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைப்பேன் தாங்க. இலைப்பேன் வந்து ரோஸ் செடிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா செடியை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாயிரும். அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் கூட. அதுக்கு அப்புறம் என்ன ஆக்சுவலாக அந்த ரோஸ் செடிக்கு அதிகமான பிரச்சனை வருதுன்னா இலை சுருட்டல் வந்து அதிகமாக வரும். இந்த டவுனின்னு சொல்லக்கூடிய அந்த இலை சுருட்டல் வந்து தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் ரோஸ் செடி வந்து ரொம்பவே வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததான் வரக்கூடிய பிரச்சனை ரோஸ் செடிக்கு அப்படின்னா இந்த பிளாக் ஸ்பாட் சொல்லக்கூடிய ஒரு வகையான கருப்பு புள்ளி அதிகமாக வர்றதும் ஒரு பக்கம் வந்து இலை காஞ்சிக்கிட்டே வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து இந்த ரோஸ் செடிக்கு அதிகமாக வரக்கூடியது. இந்த மூணு வகையான பிரச்சனையிலேருந்து உங்கள் ரோஸை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அந்தளவுக்கு ரோஸ் செடி ரொம்ப அழகாக வளர்த்து பூ பூக்க வச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக கொடுக்கலாம், இன்ஆர்கானிக்காக கொடுக்கலாம். எது அவைலபிலிட்டி உங்கள் கையில் எந்த டைமில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இப்போ ஆர்கானிக்காக கொடுக்குறீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்தா கூட செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. பட் என்னென்னா கொஞ்சம் லாங் டைமில் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதே நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஷார்ட்டாக உடனே வந்து ரெக்கவரி பண்ணி செடியை காப்பாற்றி வர்றது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலரி ரோஸ் பிளான்ட்டுக்கு இந்த மருந்தை எப்பப்போ காலை கொடுக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து காலையில் டைமில் நீங்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா செடிக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த வகையான பெஸ்ட் தாக்குதலை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிளான்ட் சப்போர்ட். சப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் செடி வந்து ஒரு 4 feet மேலே வளருது அப்படின்னா அதோட ஸ்டெம்மை நல்லா நுப்பாட்டி வைக்கிறதுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டான ஸ்டிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிங்கன்னா தான் செடி வளையாமல் ஒடியாமல் செடியை காப்பாற்றிக்கிட முடியும். அதுக்கான ஸ்டிக்கு தான் வந்து இந்த சப்போர்ட் ஸ்டிக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் வச்சு ப்ரொவைட் பண்ணுறது ஒரு கிளிப்பிங் ரோஸ்லாம் ஏறுது அப்படின்னா செடி வந்து தொங்கிடும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வளைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டிக்கை நீங்கள் கம்பல்சரி உங்கள் ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்பொழுது உங்கள் செடி இந்த மாதிரி தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரோஸோட மருத்துவ குணங்கள்ங்க. ரோஸ் செடியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் ஆயில்ங்க. ரோஸோட ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட மசாஜ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் இருக்கு பாருங்க, அப்படியே ப்ரெஷர் அப்படியே டவுன் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காகவும் இந்த ரோஸ் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போட்டது என்னென்னா ரோஸ் வாட்டருங்க. ரோஸ் வாட்டர்னா ரோஸோட இதிலெல்லாம் அப்படியே பிச்சு தண்ணியில் ஃபர்ஸ்ட் நல்லா டைல்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபேஸ் க்ரீமுக்காகவோ ஃபேஸுக்கோ அழகுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து காலங்காலமாக பயன்படுத்துறதுக்கும் இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷமாக இதை தான் பண்ணிட்டுருக்காங்க. ரோஸ் வாட்டரில் அவ்வளோ வகையான ஒரு மெடிசின் இருக்குது தான். ஸோ ஃபேஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் ஹெர்பல் டீங்க. நார்மலாக எல்லா டீயும் கொடுத்துட்றோம், அதெல்லாம் நிறையா ரோஸ் டீ எல்லாம் வருது. பட் இந்த ரோஸ் டீயை பொறுத்தளவு ஒட்டக பாலில் டீ போடுறா, ஒட்டக பாலில் டீ போடுறான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒட்டக பாலில் டீ போடுறான்னு சொல்லியிருக்கேன்டா. அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப திடனாகவும் வைக்கிறதுக்கு இந்த ரோஸ் டீயை வந்து எல்லாருமே வந்து அருகி பருகி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கும். அது வந்து நம்ம நார்மலாக ரோஸ் பிளான்ட்ல இருந்தால் கிடைக்குது. இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் ஹெர்பல் யூசேஜுமே வந்து ரோஸ்ல இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடசுரம் நான் பார்த்துடா. எங்கள் அப்பா வேற எந்த ஒரு தாவரத்துல இருந்து இவ்வளோ வகையான ஒரு மருத்துவ குணம் வந்து ஃபினான்ஸில் நீங்கள் பார்க்க முடியாது. அது இல்லாமல் வாசனை திரவியாகவும் ஆயிலாகவும் மசாஜுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் பேச நல்லா அழகுபடுத்துருக்கும் நம்மளோட சருமத்தை நல்லா
சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரோஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களுமே ரொம்ப அரிதானதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ரோஸ் செடி வளர்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ரோஸ் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா கருகருன்னு இருக்கிறோம், உடம்புலாம் ரொம்ப டயர்டாக சுருங்கி போயெல்லாம் இருக்கிறோம், மூஞ்செல்லாம் தெளிவு இல்லாமல் இருக்கேங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து பளபளன்னு ஆக்கிறதுக்கு இந்த ரோஸ் டீ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் அதிகமான வைட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கா, அதனால் ரோஸ் டீயை வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படியாரும் உடம்புக்குள்ள திணிச்சு சேர்த்துருங்க. நம்ம உடம்பு அப்படியே விட்டா கிறுக்கு நாச்சரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து சைனிங்க மெருகு ஏறிக்கிட்டே இருக்குங்க, நாளைக்கு நாளைக்கு பொழிவாகிட்டே இருப்பீங்க. ரோஸ் செடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, அது இல்லாம பெஸ்டிசைடை பத்தி நான் பாத்துட்டு இருந்தா நான் ரெண்டு வரையில ஆக்சுவலா ஷார்ட்டா சொல்லிட்டேன். பெஸ்டிசைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரியான ஒரு பெரிய விளாக் எடுத்து போகலாம், ஏன்னா அவ்வளவு பிரச்சனை வந்து ரோஸ் செடிக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்க அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் மாறனால ரோஸ் செடி வந்து புதுசு புதுசாக ஒரு பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டே இருக்கு. ரோஸ் செடி வந்து டெய்லியும் வந்து புதுசு புதுசான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டே இருக்கு. இப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக்கல் கண்டிஷனும் வாட்டரிங்கும் நீங்கள் மாற்றும் பொழுது செடியோட க்ரோத் லெவல் அது இல்லாமல் அதுக்கு வரக்கூடிய பெஸ்டோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக போட்டு விட்றேங்க. அது என்ன மாதிரி மெடிசன் கொடுத்தா சரியாகும், எப்படி அதை வளர்க்குறது, எப்படி வந்து பூ நிறைய பூக்க வைக்கிறத பத்தி உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா கூட பரவாயில்லைங்க, லைக் மட்டும் கம்பல்சரி கொடுங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நான் இந்த வீடியோல நிறைய குறைகளா அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட கமெண்ட்ஸ்ல தயவு செய்து கொடுங்க, அதை திட்டணும் கூட தயவு செய்து சொல்லி ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய டிப்ஸும் நிறைய விஷயங்களாக உங்களுக்காக கற்றுக்கிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே அடுத்தடுத்து வைக்கணும் மோட்டிவேஷன்லாம் போகிறதுக்கு உங்களுடைய லைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போது. கம்பல்சரி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான டிப்ஸோட நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.